விஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானது. 150 கிராம் பெரிய வெங்காயம் பொடிசாக இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. 200 கிராம் தக்காளி இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் தேவையானது. கேரட்டு பீன்ஸு எல்லாமே 100 கிராம் தான். கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு 2 ஸ்பூன், வத்தல் பொடி, கிராம்பு பட்டை, ஏலக்காய், மல்லிப்பொடி 3 ஸ்பூன், இஞ்சி 2 ஸ்பூன், கொத்தமல்லி இலை, புதினா இலை ஓரே பிடி, கொஞ்சம் தயிர், நெய், பச்சைப்பட்டாணி, லெமன். இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல அதில் 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய் வேணாலும் போடலாம். பெரிய வெங்காயம் நறுக்கினது. கொஞ்சம் பொன் நிறம் வரட்டும். வீராங்கம் பல்லாரி வந்து நல்ல வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இலை, பச்சைப்பட்டாணி, காய்கறி, வத்தல் பொடி 2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்ததை போடுங்க, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு.
உப்பு வந்து தேவையான அளவுக்கு. கொஞ்சம் வேக விடணும், காயெல்லாம் கொஞ்சம் ஒரு அரை வேக வேகட்டும். காய்கறி கொஞ்சம் வெந்துருச்சு, ஒரு கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். காய்கறி வேக விடும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடணும். ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி, தண்ணியிலையும் உப்பு போட்டுக்கிடணும். காய்கறி வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். காய்கறி வெந்துருச்சு, தண்ணி தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. அதை கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசி போடுங்க. தயிர், லெமன், வேக விடுங்க. பிரியாணி தயாராகிட்டு இதில் வெறும் நெய் ஊற்றினாலும் சரி, கிஸ்மிஸு முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சும் நெய் போடலாம். இப்போ நான் வெறும் நெய் ஊற்றுதேன். நல்லா கிளறி விடுங்க. முதல்ல நெய் போட்டால் அந்த நெய்யோட வாசனை இருக்காது, அதுக்கு தான் லாஸ்ட்டு நெய் போடுறது. தம்முக்கு விட்டுரு. பிரியாணி தயாராகிடுச்சு. சிம்மில் வச்சு தான் தம்முக்கு விடணும். கொஞ்ச நேரம் ரெண்டு மினிட்டு விட்டால் போதும், தயாராகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. புளுங்கலரிசி வெஜிடபிள் பிரியாணி தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.